Hi friends, இன்னைக்கு நாம டீ டைம் ஸ்நாக்ஸ் பேக்கரி ஸ்டைல் பக்கோடா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். கடலை மாவு 1 கப் எடுத்திருக்கேன், அரிசி மாவு 1/2 கப் சேர்த்துட்டு, ஃப்ரையாக கட் பண்ண ஆனியன்ஸ் 1/2 கப் எடுத்திருக்கேன், பூண்டு 1/5 பல்லை எடுத்து நல்லா இடிச்சிட்டு சேர்த்துக்கலாம், பச்சை மிளகாய் 2 எடுத்து கட் பண்ணி சேர்த்துருக்கேன், கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்துட்டு, சோம்பு 1/2 ஸ்பூன் சேர்த்துருக்கேன், மஞ்சத்தூள் 1/2 ஸ்பூன், சில்லி பவுடர் 1/2 ஸ்பூன், பெருங்காயத்தூள் தேவையான அளவுக்கு 1/2 ஸ்பூன் சேர்த்தா போதும். சால்ட் உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துட்டு ஃபஸ்ட்டு 1 டைம் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். பேக்கரியில் செய்கிற மாதிரியே அதே டேஸ்ட்டில் இருக்கும், மொறுமொறுன்னு இருக்கும், நமுத்தே போகாது, அந்தளவுக்கு கிறிஸ்பியாக இருக்கும். பேர்கடலை 1/2 இடிச்சிட்டு சேர்த்துருக்கேன், பேர்கடலையே தோலோடவே சேர்த்துருக்கேன், ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். பேர்கடலை வந்து நான் ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேணுன்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம், டேஸ்ட்டாக இருக்கும். ஹீட்டான ஆயில் 3 டேபிள் ஸ்பூன் எடுத்துருக்கேன், ஆயில் சேர்த்துட்டு ஸ்பூனால் லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம், சூடாக இருக்கும் அதனால் ஸ்பூனை வச்சு மிக்ஸ் பண்ணுறேன். சூடு ஆறுனப்புறம் நம்ம கையை வச்சு மிக்ஸ் பண்ணிக்கலாம். கையால் பிசைஞ்சு எடுக்கும்போது நல்லா உதிரி உதிரியாக இருக்கும். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக வாட்டர் ஸ்ப்ரிங்கிள் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணலாம், ரொம்ப தண்ணியாகவும் ஆகக்கூடாது, ரொம்ப கெட்டியாகவும் ஆகக்கூடாது. நம்ம சூடான ஆயில் சேர்க்கறதால கிறிஸ்பினஸ் அப்படியே இருக்கும், ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும், மொறுமொறுன்னு இருக்கும். குழந்தைங்களுக்கு ஸ்கூலுக்கு லன்ச் டைமில் சைட் டிஷ்ஷாகவும் கொடுக்கலாம், ஸ்நாக்ஸாகவும் கொடுத்து அனுப்பலாம், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். கரெக்டாக எனக்கு 1/2 கப் வாட்டர் சரியாக இருந்தது, நல்லா தெளித்து நல்லா பிசைஞ்சு விட்டாச்சு. ஆயில் ஹீட் பண்ணிவிட்டு ஆயிலில் வந்து நம்ம உதுத்து விடணும், இந்த கையில் விட்டு அழுத்தி விட்டு பிசைஞ்சு விடக்கூடாது. கையில் ஒட்டுறாமல் இருந்தால் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கலாம். மாவு நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு பாருங்கள், இந்த பதத்தில் இருக்கணும். ஆயில் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இப்போ கையாலேயே நல்லா உதுத்து விட்டுக்கலாம். அழுத்தி விட்டு மாவை எண்ணெயில் விடக்கூடாது, பூ மாதிரி அப்படியே உதுத்து விடுங்க. நல்லா ஒரு கோல்டன் ப்ரௌன் கலர் வந்ததும் நம்ம எடுத்துடலாம், பபுள்ஸ் அடங்கின அப்புறம் எண்ணெயிலேருந்து எடுத்துடணும், டீப் ஃப்ரை பண்ணிக்கலாம். இந்த ஸ்நாக்ஸ் செய்யறதுக்கு ஜஸ்ட் 1-10 மினிட்ஸ் போதும், சீக்கிரமாக மிக்ஸ் பண்ணி ரெடி பண்ணிக்கலாம். ஈவினிங் டைமில் இந்த ஸ்நாக்ஸ் கூட 1 கப் டீ சாப்பிட்டோம்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். கூடவே கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துட்டு நல்லா எண்ணெயிலேயே பொறிச்சு எடுத்துக்கலாம். கருவேப்பிலையோட ஃப்ளேவரும் கூட சேரும்போது அட்டகாசமாக இருக்குங்க. நம்மளோட சிம்பிளான கிறிஸ்பியான பகோடா ரெசிபி ரெடியாகிடுச்சு பாருங்கள். இந்த பகோடா ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா கோபி அம்பியாஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் டு வாட்சிங்.